ಆಂಜನೇಯಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಯುಪುತ್ರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಹನುಮನ್ ಪ್ರಚೋದಯ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರಿ ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசி அதற்குண்டான பலாபலனுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 24/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தசி காலை 7:40 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் இன்றைய பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியங்களை பண்ணும்போதும் ரொம்ப தெல்ல தெளிவாக பண்ணுவேன், ரொம்ப தெல்ல தெளிவாக பண்ணுவேன், இதை உங்ககிட்ட கொடுத்தாதான் இந்த காரியம் ஜெயமாகுங்கிற மாதிரி மேஷராசிக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அஷ்டம சனியில் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம், இனிமே இந்த மாதிரி தப்பே பண்ணப்படாது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு செயலும் பண்ணணும். இது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியம் பண்ணுவேல் நிச்சயம் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வீட்டில் நல்ல மதிப்பு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்யும் பொழுதும் அதுக்குண்டான இத்தனை நாள் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இல்லையே நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மாற்றம் உண்டு. டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு மேலும் நல்ல பதவிகள் கிடைக்குமா, நிச்சயமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி என்பர்களுக்கு. அதற்குண்டான முயற்சி மேல் படிப்பை தொடர்ந்து படித்தால் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நாள் மேஷராசி என்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில வேலைகள்ல ரொம்ப வேகமா செயல்படுவேன், ஒரு சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா ரொம்ப நிதானமா செயல்படுவேன், சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா நல்லா சிரிச்சு பேசுவேன், சில நேரங்கள்ல எப்போ கோபித்து குவல்வேல் அப்படின்னே தெரியாது. அதனாலேயே சில பிரச்சனைகள் யதார்த்தமாக நடக்கிறது உண்டு, நமக்கே அது புரியும். இருந்தாலும் என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். வேலை இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே சில நேரங்கள் வீட்லேயும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை இடத்துலையும் காண்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சாஸ்திர சம்பிரதாய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடித்தால் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடிவிடும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், உடல்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. சொந்த பந்தத்துல ரொம்ப நாளா பேசாதவா திருப்பி தொடர்ந்து பேசுறதுக்குண்டானதாக மாறும். கடன்கள் தீரும், புதிய தொழிலுக்குண்டான சிந்தனைகள் கூடி வரும். திடீர் பிரயாணங்கள் நம்ம அதை யோசிச்சிருக்கவே மாட்டோம், திடீர் பிரயாணங்கள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல வைராக்கியத்துடன் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். யாரெல்லாம் நம்மளை பழிச்சாலும், யாரெல்லாம் நம்மளை சிரிச்சாலும், யாரெல்லாம் என்ன கேலி பண்ணினாலும், யாரெல்லாம் இவன் வந்து நல்லா வரமாட்டேன் அப்படின்னு நினைச்சாலோ அவ முன்னாடி ஜெயிச்சு காமிச்சே ஆகணும். நிச்சயமா நான் நல்ல பலன்கள் எனக்கு தேடி வரும். கேட்டரிங் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். அப்பவே சொன்ன மாதிரி உங்க வைராகியத்துல
விடாப்புடியா நிச்சயம் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தா போதும், நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீரும், சுமூகமா மாறும், அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடிய நாளாக மாறிவிடும். இந்த தினத்துல புதிய தொழில் சிந்தனை, என் பேர்ல பண்ணலாமா, மனைவி பேர்ல பண்ணலாமா, குழந்தைகள் பேர பண்ணலாமா, தாயார் பேர்ல பண்ணலாமா, சகோதர சகோதரிகள் கூட சேர்ந்து பண்ணலாமாங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசுல கூடி வரும். இன்றைய தினத்துல அதீதமான வெற்றிகள் உண்டு, முயற்சிகள் மட்டும் எடுத்தா நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள், இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரிரு பிரச்சனைகள்லாம் நம்மளால சமாளிக்க முடியலையே, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்தின்னு இருக்க, எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கு, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துன்னு இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பா, குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு புதுசாக வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்லபடியான வேலை கிடைக்குமா, நிச்சயம் முன்னேற்றம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ, ஏர்கிராஃப்டில் வேலை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, மேல் படிப்பு படித்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பட்டய படிப்பு படித்தவாளுக்கு நிச்சயமான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல. இன்றைய தினத்தில் அற்புதமான பலன்களும் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பக்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில காரியங்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது, சில முக்கியமான சிந்தனைகள் பண்ணும் பொழுது, சில முக்கியமான விஷயங்கள் பேசும் பொழுது, யார் யார் இந்த இடத்துல இருக்கா, இவன் முன்னாடி இதை பேசலாமா வேண்டாமா, நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எங்கே போய் சேர்றது, இது யாட்டியாவது போய் இதை சொல்லப்படுறதாங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உணவுக்கு அப்படின்னு சொல்லியும், கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி, தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது உதவிகள்னு கேட்க வந்தால் முன்னின்று அந்த உதவிகளை பண்ணுவேன், நல்ல பலன்கள் உண்டு. நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்னைக்கு முக்கியமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது தெய்வீக வழிபாடு பண்ணிட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த காரியத்தை பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாசங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். கன்னிராசிக்கு இன்னைக்கு வீட்டில் ஏதேனும் முக்கியமான விசேஷங்கள் இருந்தா, முக்கியமான வேலை இருந்தா, அதை மற்ற வேலைகளை விட்டுட்டு அதை முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்தை பண்ணுவேன். தாயாருக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் தெரிஞ்சவாளுக்காகவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை எடுத்து பண்ணுவேன். நடிப்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறவா, டெக்னிக்கல் சம்பந்தமான ஒர்க்கில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல படித்து எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதை சமயோஜித பேச்சின் மூலமாக, செயல் மூலமாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரகுன்ற முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. துலாராசி என்பர்களே,
துலாராசிக்கு இன்றைய தினத்துல ஒரு சில காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுரும். மனசுல ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கேன், அதை அப்படியே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல செல்வங்கள் கூடியவர், ரொம்ப செல்வங்கள் கூடியவர்த்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் துலாராசி என்பவர்களுக்கு. குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வீட்டிற்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து முன்னின்று பண்ணுவேன். குழந்தைகளுக்காக சேமிக்கிறது, மனைவியனுக்காக சேமிக்கிறது, இத்தனை நாள் நம்ம செலவழிச்சு விட்டோமே இனிமே சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு முயற்சி எடுப்பேல் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும், தேடி வரும். கடனை ரொம்ப நாளா கடன் இருந்துருக்கு, இந்த கடனை முதல்ல அடைச்சுடணும்டா, அதுக்குண்டான முயற்சி எடுப்பேல் நல்ல பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டியதில்லை. சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், புதிய வாகனங்கள் வாங்கினோம் ரொம்ப வேகமா போவா, இந்த வாகனத்தை டெஸ்ட் பண்ணணும்னாலே வேகமா போவா, அப்படி வேகமா போறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துல சொந்த பந்தங்கள் மூலமான நல்ல செய்திகள், திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டவசமாக சில முன்னேற்றங்களான செய்திகள்லாம் இன்றைய தினத்துல கேட்பல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்துல வரவுகள் உண்டு. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அரசியல்ல இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யதார்த்தமா சில விஷயத்தை யதார்த்தமா பேசுவேல் அது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம், கவனமாக பேசுறது நல்லது. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் தெய்வாம்சத்தின் மூலமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் நடத்தின்னு இருக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய ஃபார்ம்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பண்ணைகள் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். மேலும் மேலும் தொழில் அபிவிருத்தி பண்ணலாங்கிற எண்ணங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் வியாபாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வியாபாரங்கள் கூடி வரும். புதிய வாடிக்கையாளர் மூலமான நல்ல செய்திகள் உண்டு மத்தியத்திற்கு மேல. இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பர்கள், விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுஷ் ராசி அன்பர்களே, தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல லாபங்கள் கூடி வரும். லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். நான் வந்து ஒரு டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து கண்டக்டரா இருந்துட்டு இருக்கேன், எனக்கு பதவி உயர்வுக்காக நான் எதிர்பார்க்கிறேன், நிச்சயமா கூடி வரும். இடம் விட்டு இடம் மாறணும், ரொம்ப நாளா குடும்பத்தை விட்டு தள்ளியே இருக்கேன், நிச்சயமா தனுர் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமா நிறைவேறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல அதிகபட்சமா பணத்தை கையில வச்சுக்கவும் வேண்டாம், மறதியில எங்கேயாவது வச்சுவிட வாய்ப்புகளும் உண்டு. அதனால யோசிச்சு செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமண விஷயமா தடங்கள் ரொம்ப நாளா இருந்தவளுக்கு தடங்கள் போயிடும், நன்மைகள் கூடி வரும். முயற்சிகள் பண்ணா போதும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தனுர் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள் நலன் தரக்கூடிய நன்மையான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள்ல காலை வேளைகள்ல சில விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது கோங்கோமா வரும், ஏண்டா இப்படி பேசினா, ஏண்டா இப்படி யோசிச்சா, நம்ம நல்லது செஞ்சாலும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சில பேர் யோசிக்கிறான்னு சில விஷயங்கள்ல கோபம் வரும். இருப்பினும் அதை பத்தி கவலையே பட வேண்டாம், மற்றவா அப்படித்தான் பேசுவா, அந்த பேசுறத பத்தி எடுத்துக்கவே வேண்டியதில்லை. வீட்டு அருகாமைய இட சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அந்த குறைகள் தீரும், மனசுல நிம்மதி உண்டாகும், எதிர்காலத்துல நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். சில நேரங்கள் சில வேலைகளை எடுத்துட்டு இந்த வேலை பண்ணணும், இன்னைக்கு இந்த வேலை பண்ணணும்னு பாதியில் எடுத்துட்டு ஐயோ இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்கேன்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக நம்மளால எந்த விஷயம் பண்ண முடியுமோ அதுக்கு முயற்சி எடுத்துட்டாலே போதும், நல்ல பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொந்த பந்தங்களுக்கு உண்டான உதவிகள் தேடி வரவாளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்க எடுத்து பண்ணுவீல் நல்ல பலன்கள் உண்டு. இந்த தினத்துல நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய நல்ல செய்திகள்லாம் காதல கேட்பன். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அனுகூல்யமா உண்டு.
மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு. வாயுபுத்திர ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெய்வீகமாக அந்த காரியத்தை ஆரம்பித்து நிச்சயம் வெற்றிகள் பெறுறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த விஷயம்னா சட்டுன்னு நடந்துடும். அரசாங்கத்துக்குண்டான பரீட்சை எழுதுகிற வாளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வந்துடும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்த வாளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சகோதரருடைய உதவி, சகோதரருக்காக நீங்கள் ஏதேனும் பல உதவிகள் செஞ்சு குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். பிறர் பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் தற்சமயம் நம்மளை மனசில் அளவுக்கு ஹேர்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல செய்திகள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த நட்சத்திரம் உண்டு, அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாமுண்டேஸ்வரி வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் நிறைய யோசிக்கும் பொழுது சில நேரத்தில் மறதி வந்துடும். ஐயோ, இது என்னடா இப்படி வச்சுட்டோமே, செல்போன் இங்கே வச்சுட்டோமே, முக்கியமான சாவி இங்கே வச்சுட்டோமே, ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு வந்து திருப்பி வெளியில் போயிட்டு திருப்பி வந்துட்டோம். மாதிரி பலவேறு விதமான யோசனைகள் மனசில் இருக்கும். பரீட்சையப்போ மட்டும் சில விஷயத்தை மறந்துடாமல் போடுறது நல்லது. அதனால் இன்றைய தினத்தில் மறதிகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். மறக்காமல் இன்றைய தினத்தில் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு கூடி வரும். நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. புதிய வியாபாரங்கள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் நூறு விஷயத்தை யோசிக்கும் பொழுது பத்து விஷயம் நடக்குது. இந்த பத்து விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இன்றைய தினத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வருமானம் வரும், செலவாகும். வருமானம் வரும், செலவாகும். சேமிக்கிறதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணுங்க. நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். பெண்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயணர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு காரியத்தில் வந்து வெற்றி ஆகிறதுக்கு, நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லிட்டேன் அந்த காரியம் வெற்றியாக மாட்டேங்கிறது, காரியம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். யாராவது ஒரு துணை பண்ணுவாளா, யாராவது ஒருத்தர் என் கூட இருப்பாளா, அது தெய்வீக சக்தியாக இருந்தால் அந்த காரியத்தை நான் நிச்சயம் போராடி ஜெயிச்சிருவேன். எனக்கு தெய்வம் மட்டும் கூட இருந்தால் போதும், வேறு யாருமே எனக்கு வேண்டாம் சார், நான் ஜெயிச்சு போராடி கூட ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க வாளுக்கு ஆன்மீக தகவல் இன்னைக்கு அற்புதமான ஒரு பூஜையை தான் பார்க்க போறோம். வீட்டில் ஒரு தாம்பாளம் இருந்தால் அந்த தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கணும். அதில் சிகப்பு வஸ்திரம், அது பட்டு வஸ்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதுவும் ஒரிஜினல் பட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அதில் வந்து சூளாயுதம், அம்பாளுடைய சூளாயுதம் உங்களுக்கு தெரியும், திரிசூலம் தெரியும். இப்போ திரிசூலம் ஒன்று வச்சுக்கிறது. அடுத்தது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்படிகம், ஒரு பிள்ளையார். மூணு பேர்த்த வச்சுண்டு நித்தியம் காலையில் முதல்ல பிள்ளையார் வழிபாடு பண்ணும். சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்த விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்பஸ்கந்த போர்வு. எனக்கு மந்திரம் தெரியாதே சார். பிள்ளையாருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாருடைய பாதத்தில் ஒவ்வொரு புஷ்பத்தையாக எடுத்து அர்ச்சனை பண்ணும். அதுவும் அருகம்புள்ளியோ இல்லை வெள்ள இருக்கத்துலையோ அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்படி அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இந்த சூளாயுதம் இருந்தால் அந்த சூளாயுதத்துக்கு பொட்டு வச்சுட்டு மஞ்சளும் குங்குமம் ரெண்டையும் கலந்து விட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ணும். ஓம் சக்தியே நமக, பராசக்தியே நமக, காளியே நமக, மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு தினம் தினம் சூளாயத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியம் ஏதேனும் பண்ணிட்டு தீபாவளி காமிச்சா அப்படியே சுவாமி படுத்துக்கிட்டேன். அதை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வடக்க பார்த்து நிகழ்த்தி சுவாமி படுத்துக்கிட்ட எடுத்து வச்சு ஒரு நமஸ்கரணத்தை பண்ணி டெய்லி காத்தால் அந்த மஞ்சளும் குங்குமம் கலந்த அந்த பிரசாதத்தை நெத்தியில் எட்டுண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணி பாருங்க. தெய்வீக சக்தி கூட இருக்கும். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கிடைக்கும். திரிசூலத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. பிள்ளையார வழிபட்டா எந்த விக்னங்களையும் போக்கி கொடுப்பேன். திரிசூலத்துக்கு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் சக்தி நிச்சயம் காரிய ஜெயம் உண்டு. ஸ்படிகம் லக்ஷ்மி மகா செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வரங்களை கொண்டது. ஆக சிகப்பு துணியில திரிசூலம், பிள்ளையார், ஸ்படிகம்னு வச்சுண்டு பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணதுக்கப்புறம் திரிசூலத்துக்கு பூஜை பண்ணினா
நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு, தெய்வீக சக்தி கூட இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். தெய்வீக சக்தி கூட இருக்கிறதுக்காகவும் தெய்வீக சக்தி கூட இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாயருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.